திருவுருமாற்றம் நான் கூறும் உருமாற்றம் இயல்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது அல்ல சாதாரண நிலையிலிருந்து சந்நியாசியாக மாறுவதோ அல்லது யோக சக்திகள் பொறுவதோ கூட அல்ல உருமாற்றம் என்ற சொல்லை ஒரு விசேஷமான பொருளில் நான் பயன்படுத்துகிறேன் உணர்வையே மாற்றுவது அது பூரணமாக அடிப்படையிலேயே உணர்வை மாற்றுதல் விலங்கினத்தில் மனதையுடைய பிறவி தோன்றிய போது ஏற்பட்ட மாறுதலை விட பல மடங்கு உயர்ந்த அதி உன்னதமான மாறுதல் அது புதியதொரு இனத்திற்கான ஏற்பாட்டில் அடியெடுத்து வைக்கும் வலிமை மிக்க முயற்சி அது பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் முழு வீச்சுடைய மாறுதல் அது உருமாற்றம் என்பது இந்த அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் ஓர் அரை குறையான ஆன்மீகம் அல்ல நான் வேண்டுவது மனித இனத்தையே மொத்தமாக உருமாற்றுவதற்கான உழைப்புதான் எனது யோகத்தின் குறிக்கோள் முழுமையான அக விடுதலையை அடைவதோ ஓர் உன்னதமான ஆன்மீக உணர்வை அடைவதோ கூட அதி உன்னதமான உருமாற்றம் அல்ல அவற்றால் நாம் அடையும் வெற்றி முழுமையானதும் செயல்திறன் கொண்ட ஆன்மீக ஞான ஒளி கொண்ட மனதினை உடையதாக இருந்தாலும் கூட அதன் ஒரு பகுதி அஞ்ஞானத்திற்கு கட்டுப்படுகிறது எனவே இத்திருவுரு மாற்றத்தின் வாயில் படியை நாம் அடைந்திருப்பது பரிணாம வளர்ச்சியின் காரணமாகவே இயற்கை அன்னை சடத்து நின்று வளர்ச்சியுற்று உயிரையும் அதனின்று வளர்ச்சியுற்று மனதையும் உருவாக்கி இருப்பதைப் போலவே மனதிற்கு அப்பால் வளர்ச்சியுற்று உணர்வையும் நமது மனதின் கட்டுப்பாட்டில் இருந்து நம்மை விடுவித்து அதன் மூலம் பூரணத்துவத்தையும் நமது ஆன்மாவிற்கு தந்து அதை அதிமனம் என்னும் சத்திய உணர்வை அடையச் செய்வதே இயற்கை எண்ணெயின் செயல்பாடாகும் இம்மாற்றம் நமது பரிணாம வளர்ச்சியில் இனிமேல் மெதுவாகவும் தாமதமாகவும் நடைபெற சாத்தியமில்லை நாம் நமது மனதின் அறியாமையைப் பற்றி இருக்கும் வரைதான் நமது ஏற்றம் தடைப்படுகிறது ஆனால் நாம் சத்திய உணர்வினுள் புகுந்தவுடன் அவ்வான்மீக உண்மையின் பலமே எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது அந்த சத்திய பிரவாகம் நம்மை விடுவித்து மனதையும் வாழ்வையும் உடலையும் உருமாற்றமடைய செய்கிறது அதிமன சத்திய உணர்வின் இயல்பான நிலையே ஒளியும் பேரானந்தமும் அழகும் இயல்பான நற்செயலின் பூரணமுமே ஆகும் இவை அவற்றில் இயல்பினாலேயே மனதையும் வாழ்வையும் உடலையும் உருமாற்றி இம்மண்ணுலகில் சத்திய உணர்வுள்ள ஆன்மாவை வெளிப்படுத்துகிறது இம்மண்ணுலக தெளிவின்மை அதிமன சத்திய உணர்வை ஒன்றும் செய்ய முடியாது எனவே அது இம்மண்ணுலகிற்கு சர்வ ஜான பேரொளியையும் ஆன்மாவின் சர்வ சக்தியையும் கொடுக்கிறது அவ்வொளி சக்தி ஆகியவற்றின் முழுமைக்கு இம்மண்ணுலகில் உள்ள அனைத்திலும் தெருவு ஏற்படாமல் போனாலும் எவ்வெவற்றிலெல்லாம் தெருவு ஏற்படுகிறதோ அங்கு அந்த மாற்றம் ஏற்படுகிறது திருவுரு மாற்றத்தின் அடிப்படை தத்துவமே இதுதான்